நீ சிறகடிக்கிறதுக்குள்ள நான் பிடிச்சுக்கணுமே. ஐயோ வந்துக்கினியா இம்மா நாளை எங்கயா பூட்ட? அது ஒண்ணும் இல்லம்மா, வேலூர்ல மாமனார் வீடு, சும்மா ஒரு மாசம் கட்டுக்குன்னு வந்தேன். யோ நைனா கூத்து ஒத்திக்க ஆரம்பிச்சுக்கிச்சு. கூத்து என்னமா கூத்து? உனக்கு சினிமா படத்திலே சான்ஸ் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு நிக்கிறேன். யோ அந்த ஆசையில தானே உன் மேல உசிரியே வச்சுக்கணும். அம்புஜா இத வந்துக்கிற நைனா. ஐயோ எங்க நைனா பார்த்தா கொன்னுடும், என் மாமன் கணக்கிட்டா மென்னுடுவான். அட விடுமே, நான் அம்மா பெருமை தின்றுவேன். அத விட்டு அம்புஜா வந்துக்கினே. சரி சரி நீ உள்ள போ, கோட்டைக்குள்ள பூந்து உன் நைனா வேணா ஆமாட்டிக்கிறேன். அம்புஜா புகதரவன பவ சிவபாலா, புகதரவன பவ சிவபாலா. கோட்டைக்குள்ள எப்படி புகர்றது? திரிலோகமும் புழுகும் வீர தீர சூரன் வந்துகினேன், நான் வந்துகினேன். உமநாட்டியாகப்பட்டவள் அச்சம் மடம் நாணம் பழுப்பு இல்லாங்காட்டி அத்த பிசாசுன்னு சொல்லிக்குவாங்க. இது நம்ம கிழக்குற பாண்டிய நாடு, சும்மா என்னாண்ட கதை விட்டுக்கணா. அப்பல கபடி வாங்கிக்குவா, வாங்கிக்க. தொட்டிக்கு சிக்காம போகலா வாத்தியார வணக்கம் வாங்கிறப்பா. யாருப்பா இங்க வித்துனுக்குறா? வாத்தியார உன்னை பத்தி ஊரே பின்னாத்திக்கிட்டு இருக்கு, உங்ககிட்ட கூத்துக்கத்துக்கலான்னு வந்துக்கினேன். உனக்கு என்ன வேஷம் கொடுத்து நீ என்னத்த கட்டிக்குவே? ஏதோ வீட்டுல இருந்த கட்டிக்கிற மப்சலு காத்தால கடை வச்சுக்கினேன். அதான காத்து வாக்குல கதை கத்துக்கலான்னு வந்துக்கினியோ? சட்டி கேட்க ஆளு நினைக்கிறாம்பளுக்கு போறீங்க. என்ன வாத்தியார வேஷம் கேட்டது கும்பலே கூவுது. டே கவனிக்கிறா வாத்தியார, இத பாத்துக்கினியா, நான் வயிற்று பைப்புக்காக இங்க கூத்து கத்துக்கிற வரல, 10 மாசத்துல ஒரு கலைய வளர்த்து விட்டு போலான்னு வந்துக்கிறேன். அர்ஜுன வேஷம் கேட்ட என்ன அழகான முகம், பவுடர் பூசாமலே பளிச்சுன்னு தெரியுது. யார் மூஞ்சிய பார்த்து சொல்லி நிக்கிற? 9 வருஷமா உன் வீட்லயே குந்திக்கு நிக்கிறேன், ஏன் மூஞ்சிய பார்த்து சொல்லு. ஐயா கம்மனு கடா, இப்ப எல்லாம் புது முகத்துக்கு தான் மோச்சு ஜாஸ்தி. நைனா பாவம் சேர்த்துக்க, அவரு கத்துக்கினா கரைஞ்சா பூர்த்து. டேய் கைதிங்களா, எதையாவது சொல்லி என் மூடையே அவுட் பண்ணிட்டீங்களாடா. ஊத்து ஊத்திங்க நாளைக்கு வச்சுக்கலாம், சப்பா கலையட்டும். அப்புறம் என்ன கலந்துக்க வேண்டியதானே? ஏதாவது கசா முசா ஆச்சி அக்கா வீட்டுக்காரன்னு பாக்காம பக்காவா கீசிடுவேன். போஸ் அடிக்க கன்யா, உன் காட்டுல மழை பெஞ்சு கிடைக்குதியா? நல்லா இருக்கு போயா. உதவாக்கிற பசங்க ஏமா உள்ள போய் வெத்தலை பாக்க எடுத்தா காணிக்க வாங்கிக்கலாம். ஏன்பா அந்த கால அர்ஜுன தோல்ல காண்டிபத்தோட வந்தா, நான் இடுப்புல காண்டிபத்தோட வந்துக்கினேன். அப்புறம் என்ன காண்டிபம் கைமாறட்டும். ஏன்பா இது நெல்லி குப்பமா ஒட்டஞ்சத்திரமா? குடிச்சு பாரு அப்பால தெரியும். அதப்படி நெஞ்செறிஞ்சா நெல்லி குப்பம், உடம்பே எரிஞ்சா ஒட்டஞ்சத்திரம். காணிக்க நான் வாங்கிக்கினேன். முத பாடத்தை நீ ஆரம்பிச்சு வச்சுக்க, 2வது பாடத்துக்கு நான் வந்துக்கிறேன். என்னமே 6 குளம்னு அங்கே நின்னுக்கணும், கொஞ்சம் கிட்ட வா. கூத்துல கிட்ட வரக்கூடாது, சினிமாவில கிட்ட வந்துக்கணுமே. ஐயோ அதனாலதான காத்துக்கு நிக்கிறேன். அண்ணாத்தாடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, பல்லான சருக்கு தான் ஊத்திக்கோ ஊத்திக்கோ. ஊர்கா எங்க வச்சுக்கின? பையில வச்சுக்கணா, மடியில வச்சுக்கணா? எந்த கீது என்ன பாதிதான் கீது? பாருமா இந்த பாச்சா பையன் என்னை ஏமாத்தி கிணைக்கிறான். பாத்தியா பாதி பாடலா கீது, அவனை என்னன்னு கண்டுக்கிட்டு வரேன். உள்ள போ. நைனா குச்சா க்ளோஸ் ஆயிடும் போல இருக்குதா? என்ன காரமாக்கிது? பச்சை மிளகாய் கடிச்சிட்டோம் போல இருக்குதா? என்ன தண்ணி இம்மா காரமாக்கிது? என்ன சத்தம் இந்த நேரம்? ஏன் சத்தம் தான்? என்ன மரியாதை மடங்குது? அத நீயா? ஏய் என்னம்மா உன் மேல உன் நைனா வடை அடிக்குது, கால் வேற பின்னுது. அது ஒழுங்கம் சுட்டி நிக்கிதா, கால் பின்னி நிக்குது. குந்திக்கின்னு பேசுவோமா? இரு நானும் உன் லெவலுக்கு வந்துக்கிறேன், அப்புறம் குத்திக்குவோம். ஐயோ மாமா கண்டுக்கினியா கூத்த? ஏண்டா எங்க நாயினா புச்சார சொல்ல சமையல் கண்டு மைனா போய் புச்சிட்டு வா நாயினா யாரடா சொல்றா சோவாரி ஏண்டா கூத்து கத்துக்கிறேன்னு வந்து என் பொண்ணு கையில கூத்தா நடத்தி நிக்கிற இந்த மாமா அறிவாளே பாயம் பாயமா கீச்சிரு நீ ஜெயிலுக்கு போனாலும் நான் கண்டுக்கிறேன் அம்புஜத்த ஏய் என்னடா நான் பார்க்காத ஐவா வேலூர் மதுரையில நம்ம விலாசருக்கு விசாரிச்சுக்கோ மாமா இனிமே இவன் கூத்துக்கு வந்தா உன் பொண்ணை வெட்டுவேன் இல்லன்னா என்னையே வெட்டிக்குவேன் டா இன்னா கூவி நிக்கிறீங்க அல்லி குத்துல கட்டி பார்த்தா கத்து குத்துனடா உம்மாண்டானா டேய் எங்கடா காணிக்க ஒண்ணா கலந்துக்கிச்சு ஓசிலே பாடம் கத்துக்கினியா இனிமே என் பொண்ண தொட்ட உன் கையை வெட்டிடுறேன் சும்மா கூவாத நாலு முச்சந்தி நாகத்தமா சத்தியமா சொல்ற உன் பொண்ணு கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன் இது சத்தியம் புடியா ஆயிவால ஆரே பாக்கியாரே உனக்கு அல்லி கூத்த தவிர வேற ஒரு கூத்தும் தெரியாதா ஏன் பாஞ்சாலி சபதக்கிது பவள கொடிக்குது நைனா வாமா எங்கம்மா போய்க்கின யார் இது அகண்டம்மா சிவாய முடியா நைனா அப்ப நான் உன் கையில சலிக்கல ஆம்பூர் ஸ்ரீ பாத்து சிரிப்பு சித்ராங்கி ஸ்ரீ பாத்து ஆம்பூர் செங்கமலா அப்படியா நான் தான் தென்பாடி திருக்கூத்து ரீங்கார பகவதர் பெட்டி வச்சா புரியுமே சொல்லிருவேன் நைனா அக்காவுக்கு ராவுல பஸ் கிடையாது நைட் வீட்ல தங்கிட்டு காத்தால பூர்தான் நீ என்னன்ற ஐயா எதுக்குடு போமா பாக்கா வாடா வாடா டேய் இன்னைக்கு ஒத்திக்கு போதும்டா என்ன ரொம்ப டயர்ட் ஆக்கிது காணிக்கு வேற இல்ல யோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குது நீ அப்பால அர்ப்பாண்ட போய் பாத்துக்கலாம் ஐயா 3 ரூபாய்க்கு மல்லிகை பூ எதுக்கு வாங்கி கொடுத்துக்குனே சும்மா கட்டி அணிஞ்சிக்கிட்டு கதகதப்பா படுத்துக்கலாம்டா நான் மாட்டேன் நீ ஏதோ சிலுமிசம் பண்ணிடுவா எனக்கு கல்மிஷம் இல்லாத மனசு கைகால் பட்டா நீ என்ன கலங்க பட்டற போறா அம்மா ஐயோ நைனா நைனா வந்துட்டானா நைனா வந்துச்சே என்ன ஆம்பூர் செங்கமலம் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிக்கிறேன் ஆமா உனக்கு வாத்தியார் யாரு ஆஸ்மா வியாதி ஆளேல சுந்தரம் அது ஏன் வாத்தியாராச்சே ஐயோ மாமா டேய் ஏன்டா அலற அங்க பாரு ஆம்பூர் அரவரையா நிக்குது அரவரையா அட ஆறு எடா ஐவால உன் பொண்ண நான் வாந்தி எடுக்க வைக்கல என் பேர் அல்டா பாரும் இல்ல ஓசியா ஆறு ஆறாவது ஏழாவது அப்படியே நில்லு நம்ம குப்பத்துக்கு மேக்கால பம்பு கோயா போட சொல்லி காப்பேசனுக்கு எழுதி எதுவுமே நடக்கல நீ ஏதாவது யோசனை சொல்லக்கூடாதா நான் சொல்றத நீங்க எல்லாம் கேட்பீங்களா வச்சு கேட்க வைக்கிறேன் என்னன்னு அவுத்து விட நீங்க எல்லாரும் ஒரு நாள் தண்ணி போடுற துட்ட ஏங்கிட்ட கொடுத்தீங்கன்னா மேற்கு குப்பத்துக்கு ஒரே நாள்ல தண்ணி வர்றதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன் நம்ம முருகங்க தண்ணி அடிச்சுக்கனா கொயந்த மாதிரி யாரா கொயந்த நோ கொம்பண்டா பாபாடா பாபாவா நான் பாகவதர் ஊடுன்னு இல்ல நஞ்சு கடுகிறான் டேய் கஸ்மாலம் இது ஏன் ஊடுதான்டா அமைச்சுக்கோ பாபா என்ன மன்னிச்சு மனசு கஷ்டம் கொஞ்சம் குடிச்சிட்டேன் என்ன பண்ணிச்சு வாடா வாடா டேய் குடிடா ஆனா ஸ்டெடியா நில்றா நில்லு யாரை பார்த்து ஸ்டெடியா நில்லுன்ற இந்த பேட்டையே என்ன மாதிரி குடிச்சிட்டு எவனையாவது ஸ்டெடியா நிக்க சொல்லு நான் குடிக்கிட்டே மந்துடுறேன் என்ன பாபா உங்ககிட்டவே சவால் விட்டுக்கண்ணா இப்ப என்ன பண்ண போறேன் சரி நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் குடிக்கிற பணத்தை என்கிட்ட கொடுக்க சொல்லு என்னப்பா எல்லாரும் சம்மதம் தானே யார் குடிக்கிறது செடியா நிக்கிறது காணிக்கு வந்தது ஒரு பாடம் நாக்கியது இந்தா கோபி கோபி இதோ வந்துக்கண்ணா கண்ணா உன்னை நம்பி நான் பந்தயம் கட்டி இருக்கப்பா இந்தா இத அடி செடியா நில்லு முடிஞ்சா பாடி ஆடுறா கண்ணா அம்புஜம் இத வார் தாலி வாங்கிக்கினேன் நீ தப்பா எடுத்துக்கிறாத என் வீட்டுல அம்மி மிதிச்சுக்கினேன் வரும்போது அருந்ததிய கண்டுக்கினேன் ஐயரை இட்டாரலாம்னா அவருக்கு இன்னைக்கு தான் கண்ணானமா உங்க அப்பா முடிச்சு பார்க்கறதுக்குள்ள உனக்கு 3 முடிச்சு போட்டுறேன் உன்னை டப்புன்னு ஒரு அடி அடிப்பேன் நீ கம்புன்னு பின்னாடி வந்துக்கினேரு யானை மிதிச்சிருச்சே கையே என்ன என்ன கூற உன் கோட்டைக்குள்ளே பூந்து உன் பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டிக்கிறேன். ஐயோ தாலி உன் கழுத்துல இருக்குது மாமா. ஆமா இவன் கூட எப்படி குடுத்து நடத்த போற? டேய் கட்டின துணிக்கே கலங்க ஏற்படுத்திட்டேடா. நைனா என்னமா தாலி என்னாண்ட குடுத்து நைனா கம்மிடுமா. ஆமா மாமா குடுத்துரு மாமா. ஐயோ உன்னை என்ன பண்றேன் பாரு. ஐயோ தாலி கட்டின என்னையே விட்ட வரியா? நான் செத்தா உன் நிலைமையை நினைச்சு பாரியா? ஐயோ எனக்கு இந்த நிலைமை வேணவே வேணாம். இந்தா உன் தாலியை வாங்கிக்கினேன் வெளில போடு. இப்பவும் சொல்லிக்கினேன் நாலு முச்சந்தி நாகாத்தம்மா மேல சத்தியமா சொல்றேன். உன் வீட்டுக்குள்ளே பூந்து உன் பொண்ணு கூட நான் பஸ் நைட் நடத்தல. என் பேர் அல்டாப் ஆர்மும் இல்ல தலியா ஆறு ஆறாவது குளமா. அது வாமே அட ஏன் பொண்ணு அம்புஜம் ஏமா ஏமா வாந்தி எடுத்து நிக்கிற? உடம்புக்கு எது ஏத்துக்கலையா? ஏத்துக்கிச்சு நைனா. என்னம்மா சொல்ற? அந்த அர்ஜுன வேஷம் கட்டிக்க ஆச்சே வருமே ஆறுமுகம் அந்த ஆளு என்ன சினிமால வேஷம் கட்டி ஸ்ரீதேவி ஆக்குறேன்னு இப்ப சரோஜாதேவி ஆக்கிச்சு நைனா. ஐயோ அம்மாவா ஆக்கி விட்டானே. சின்ன பொண்ணு உன்னை ஏமாத்திட்டானாமா. அவனை இன்னான்னு கண்டுக்கிட்டு வரேன் வா. டேய் வாடா துணைக்கு. எனக்கு ஒரு மகன் போறதுக்குண்ணா அவன் என்னை போலவே இருந்துக்குண்ணா. இருந்து வாடா இருந்துக்குவா. டேய் இன்னாடா கூத்து பண்ணி வச்சு நிக்கிற? நம்ம அம்புஜா உன் நைனாட்ட சொல்லிக்கலையா? எல்லாம் தெரிஞ்சுக்குச்சு. அப்புறம் என்ன ஓத்தியா? டேய் நான் ஒருத்தன் வரமாமா கீரண்டா மரவாசல் பண்ண. என்னங்களா அது? கோபி கோபி இந்த கோராமையை கண்டுக்கினியா? அந்த என்ன வாயா விட்டி ஆக்கி பாயாக்கி போட்டா. சும்மாடா அல்டா பண்ணிக்கலாம் சொல்லி தான் இட்டின்னு வந்திருக்கா. அதுக்காரா உன் பொண்ணுக்கு என்னப்பா வயசு? கோயந்தாப்பா. அப்ப பால் புட்டி கொடுத்துக்கோ. ஆமா இது கல்யாண வயசு வந்தாச்சா? பாதி எடுக்கும் போது தான் கண்டுக்கினேன் வந்துருச்சுன்னு. சுமார் ஏம்பு என்ன அண்ணாத்த இந்த மூஞ்சி உனக்கு பிடிச்சிச்சா? நல்லாவே பிடிச்சிச்சு. முடிச்சிடு முடிச்சிடு. கோபி இவனை இன்னானு நம்புறது அடிமடியிலே கை வச்சிட்டானே. அத்தோட விட்டுக்கனானா வாந்தி எடுக்க வச்சுக்கனானே. கவலைப்படாதப்பா இதெல்லாம் என்னுடைய செட்டப் தான். அந்த மாதிரி எந்த தப்பு நடக்கல. ஆனா ஒண்ணு வயசு பொண்ணா வீட்டுல வச்சுக்கினு அப்பங்கார குச்சிக்கினு ஊர் சுத்தானா இந்த மாதிரி தப்பு தடாதாப்பா நடக்கும். தப்பு தான். இப்ப இதுக்கு என்ன முடிவு சொல்ற? நான் சொல்றேன். குங்குமா குடி விழுந்த சிங்காரியா உன்னை கேட்டனைக்க போறா இந்த சோமாரியா. இவனுக்கு தாலி கட்ட சொல்லு. உன் வீட்டுக்கு செலவு இல்லாம வேலை போட்டுப்பா. வேணாங்க அச்சா கிழிஞ்சிடும். என்னது விழுந்தோம் அப்ப வாசி எல்லாம் போட்டுக்கலாம்.